ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற இனிமே பென்டோ எபிசோட் 4 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லே அங்கே சாட்டவன் சொல்கிறான், நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அதாவது என்ன மாதிரி ஒரு யங்கான பையன் எழுந்து பார்க்கும் போது அவன் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்குமா, அது வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் என்னோட லைஃப்பில் நடக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு கெட்ட விஷயத்த சொன்னால், இந்த அழகான பொண்ணு இவன் வந்து என்னோட கசன். ஆனால் இப்போ தான் அவனை ரியலைஸ் பண்ணுறான், அந்த ரூம் முழுக்க ஒரு மாதிரி 18+ மேகசினாக இருக்கா, அதனால ஆளு கத்த ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் கேட்டோன்னே மத்தவங்களும் கத்துறாங்க, ஆமா உனக்கு காலையில என்னடா பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் நினைச்சு பாக்கல, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் நஞ்ச புக் தான் இருந்தது, அதையும் நீ மறைச்சு வச்சிருந்த. ஆனா வளர்ந்தோனே இப்போ உனக்கு எவ்வளவு புக்ஸ் இருக்கு, அதுவும் இந்த மாதிரி புக்ஸ். இப்போ உனக்கு எந்த விதமான அசிங்கமும் இல்ல, அதாவது நீ பப்ளிக்கா அப்படியே விட்டுருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு குண்டு பையன் இருப்பான், அவன் தான் எனக்கு இதை தந்தானே. ஓ அப்படியா, சரி சரி, நான் கொஞ்சம் வேக்க படிக்கிறேன். இவ அப்படி சொல்ல முடியாது, அவனு கிட்ட வருவானா, அப்படியே படுக்க போட்டு மேல உட்காந்துக்கிறா. சரி சொல்லு சக்க மட்டும், இந்த மாதிரி நம்ம எப்படி ஆரம்பிக்க, எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி நான் எப்படி இங்க வந்தேன்னு, அதுவும் முன்னாடி இருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரி புரியல, எதுக்கு நீ ஒரு மாதிரி ஹஸ்கியா பேசினு இருக்க. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஆமா சரி நீ சொல்லு, இந்த மாதிரி எதுக்கு நீங்க வந்த. அதுவா, நான் உனக்காக தான் வந்தேன். ஏய் போதும் போதும் நீ நிறுத்து. இல்ல இல்ல, நான் வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து உனக்காக தான் வந்தேன், அதுதான் சொல்றேன்ல, போதும் நிறுத்து. சரி ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி நான் வந்த விஷயமே வேற. சரி உன்கிட்ட நிறையவே கேம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து விளையாடலாம் அப்படின்னு அவ்வளவு விளையாட ஆரம்பிக்கிறா. விளையாடி விளையாடி அப்படியே சாயந்திரமாயிது. நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிறேன்னு நினைக்கிறேன், அவன் ஒரு மாதிரி பாத்துனா, இதனாலே அவளும் கிட்ட போயிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா கேம் விளையாடலாமா, இதுல நான் உன்னை தோக்கடிச்சிட்டா, நான் சொல்றதை நீ பண்ணணும், நீ தோக்கடிச்சிட்டா இந்த மாதிரி நீ சொல்றத நான் கேட்பேன், அதுவும் எதுவா இருந்தாலும் நான் கேட்பேன். இதுக்கப்புறம் அவங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து அந்த பொண்ணு தான் ஜெயிச்சுன்னு இருக்கா, இதனால அவ கேக்குறது தான் இவன் செஞ்சவனும். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பார்க்க வந்துறாங்க, அவனு ஓசிரியர் கிட்ட கேக்குறான், என்ன மன்னிச்சிருப்பா, நான் வந்து உன்ன ரொம்ப தொலை பண்ற மாதிரி ஆயிடுது, அது பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து இதை உனக்காக தானே செய்யறேன். ஆமா எனக்கும் ஒரே ஒரு விஷயம் புரியல, அதாவது உன்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையா, இதே போட்டுன்னு சொத்தி இருக்க. அதுவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணலாம் போனேன், இருந்தாலும் இன்னும் போடுறதுன்னு தெரியலையா, அதனால இதுவே எனக்கு பெட்டர் சூட் ஆகுது அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஓ அதுவும் கரெக்ட் தான். சரி ஏதோ நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன், ஆனா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு சரியா தெரியல. அதுவா, இந்த ட்ரெஸ் லூஸ் இருந்தாலும் எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல, ஏன்னா செஸ்ட் சைஸ் ஒன்னு கம்பேர் பண்ணா அவளுக்கு பெருசுதான், ஆனா இதை கேட்டுன்னு இருக்க அவ வந்து ஒரு மாறி எடுத்துக்கிறா, அதாவது இவன் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறான் அப்படின்னு நினைச்சிக்கிறா. சரி பரவாயில்ல சாட்டோ, இந்த மாதிரி நீ இதை போட்டுக்கலாம் அப்படின்னு அவளை சொல்லிட்டாங்களே இந்த போயிடறா. இதுக்கப்புறம் அவன் கிளப் ரூமுக்கு வரானா, அங்க ஓசிராயும் அந்த பொண்ணு இருக்காங்க. நான் நினைச்சேன் நீ வந்து இங்கதான் இருப்பேன், அங்க ஐஸ் வச்சும் கேக்குறான். ஆமா நீ வந்து சொல்லவே இல்ல, உன்னோட கசன் தான் பியூட்டி பை இதே. ஆமா ஷாக்கா, நீயே சொல்லல, நீயே ஒரு உல்ஃபுன்னு. அவளும் அங்க ஓசிராய ஒரு மாதிரி பண்ணிருக்கா, இதையும் நான் மாலு ஒரு மாதிரி பாத்தனிருக்கான். ஆமா ஐஸ் வச், நான் வந்து உன்னோட திரி திரிக்கு வந்திருக்கேன், மாலுக்குவா நம்ம பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அங்க ஓசிராய்க்கும் கால் வருதா, அவளும் அட்டன் பண்ணிட்டு இதோ வரேன் அப்படின்னு போயிடறா. அங்க இருக்க லேப்டாப்பையும் இவங்க வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க, இவ வந்து இன்னதான் நாவல் எழுதிருக்கானு. ஏ உனக்கு வந்து தெரியாதா, அது வந்து பிரைவசி, பிரைவசியை மதிக்கணும். இருந்தாலும் அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தா அந்த மங்க பத்தியும் நம்ம சாட்டோவ பத்தியும் நம்ம ஐஸ் வச்ச பத்தியும் தான் எழுதி வச்சிருக்கா. அதுலயும் இவங்க மூணு பேரை பத்தி ஏதோ நாவல் ஸ்டோரி மாதிரி எழுதி வச்சிருக்கா, அதுவும் ஒரு மாதிரி விதமா போதா என்ன, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் இப்ப பசங்களுக்கு இடையில ஒரு மாதிரி பாப்புலரா இருக்கா அப்படின்னு ஐஸ் வச்சும் கேக்குறா. அவனும் யோசிச்சு பாக்குறான், இப்பதான் அவனுக்கே புரியுது, அதாவது இது வரைக்கும் நடந்ததுல சம்பவம் அது எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி எழுதி வச்சிருக்கா. ஆனா அதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க டோரை தொடக்குறாங்க, யாராதுன்னு பார்த்தா யூமே தான். போச்சு இவ வேற இங்க வந்துட்டாளா, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், யாரு ஓசிரைய தொலைப்பனா, அது நீதானே. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் வந்து அதெல்லாம் பண்ணவே இல்ல. ஆனா அதுக்குள்ளே ஓசிராயும் கத்த ஆரம்பிக்கிறாளா, இப்பதான் பின்னாடியே பாக்குறாங்க. பார்த்த ஷாக்கா வந்து ஒரு மாதிரி திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிடறா, நான் தான் சொன்னல நான் பண்ணலன்னு. இதை கேக்குறவ பட்டு நச்சிடறா. ஓ அப்பனா உன்னோட வேலை தானா, ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க, அதுக்கும் மேல உன்னை வந்து என்னோட கேம்பஸ்ல நான் பார்த்தது இல்லையே. அதுவா, நான் வந்து நியூவா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறேன் ஷாக்கா. சரி அது இருக்கட்டும் ஷாக்கா, இந்த துணி இது வந்து எங்கல இருந்து உனக்கு கிடைச்சது. அதுவா உன்னோட கியூட்டான ஃப்ரெண்டு, இவ தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு தந்தான். இதை கேட்டோன்னே சாட்டவ பயங்கர மாடிக்க ஆரம்பிச்சிடறா. சரி இவனோட கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன், உன்ன நான் என்ன பண்றது, உன்னை வந்து நான் எதுவும் பண்ண முடியாது, இருந்தாலும் உன்னோட முடி அது வந்து என்ன ஒரு மாதிரி பண்ணுது. சரி வா என் கூட குளிக்கவா, உனக்கு தண்ணி எப்படி இருந்தா பிடிக்கும், அதாவது வார்மா இருக்கணுமா நார்மலா இருக்கணுமா, ஆனா நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. அதுக்குள்ளேயே அவ தர தர தரன்னு இழுத்து போக ஆரம்பிச்சிடறா. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அதை காட்டுறாங்க, அங்க இருக்க ஹெட்டும் கேட்கறான், ஆமா எல்லாம் எப்படி போகுது. அதுவா எல்லா ரிப்போர்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், சவுத்துல இருக்க எல்லா உல்ஃபை பத்தியும் நம்மளுக்கு தெரியும், ஆனா பியூட்டி பை த லேக் அது ஒன்னே ஒன்னுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க சாட்டவும் நடந்து வந்து நடக்கும் போது அவனுக்கு கால் வருது, ஹேய் நீ தானா, சொல்லு என்னாச்சு, நீ வந்து சீக்கிரம் வாப்பா இல்ல நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருவா. சரி சரி நான் வரேன், ஆனா இப்படி இவன் வந்து நடக்கும் போதே பட்டுன்னு அவ்வளவு இழுத்துறா, நீ நல்ல வேலை வந்துட்ட, நான் எவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா. ஆமா இது என்ன புது ட்ரெஸ், அதுக்கும் மேல உன் மேல வித்தியாசமா ஸ்மெல் அடிக்குது, ஏதோ ஃபிளவரி பாத் ஏத்த மாதிரி. இதை கேட்டோனே அவ வெக்கப்பட்டுக்கனே சொல்றா. அதுவா என்ன திரும்ப நடந்தது, அவ வந்து அவளோட ரூமுக்கு எத்தனை போனா, அதுக்கப்புறம் என்ன திரும்ப நடந்தது. அவ கேட்டா இந்த மாதிரி நீ எதுக்கு அவளை ஒரு மாதிரி நடத்தினு. அதுவா இந்த மாதிரி நான் கூட கான்டாக்ட்ல இருக்கலாம், அதாவது ஃபீமேல் கான்டாக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஓ அப்படியா,
அப்போனா நானும் கூட அதே மாதிரி காண்டாக்ட்ல இருக்கலாம்னு இருக்கேன். சரி வா அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவளும் ஓடிடுறா. அங்கதான் அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் கிடைச்சுதான். சரி நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு நல்லா தான் இருக்கு, அதுக்கும் மேல நீ பாதி இட்டாலியன், அதனாலே நீ கொஞ்சம் ஃபேஷனபிளா இருக்கணும். சரி எனக்கு தெரியும் நீ கன்வின்ஸ் பண்ணாத. சரி சாட்டோ இந்த மாதிரி இப்போ டைம் என்ன ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க அந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க. அங்க ஐஸ் வச்சும் ஆச்சரியமாயிரா. ஆமா இது என்ன புதுசா இருக்கு, அது என்ன ட்ரெஸ், அதுவா அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, அதை பத்தி எல்லாம் சொல்லி இருந்தா ரொம்ப டைம் இழக்கும். சரி சரி எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. சரி சாட்டோ நீ வந்து எந்த விதமான டோஃபு எடுக்கலாம்னு இருக்கேன், ஜாப்பனீஸ் ஸ்டைல் டோஃபு பர்கர் அந்த டோஃபு தான் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த கிளப்ல இருக்கவங்க அதே டோஃபுயே திரும்ப திரும்ப எடுக்க மாட்டாங்க கேள்விப்பட்டேன். அப்பனா என்ன நீ எடுக்க போறியா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா நான் எடுக்க போகுது ஜெண்டர் ஃபை போர்க் பென்டோ, அதை தான் நான் எடுக்க போறேன். இதை கேக்குற ஐஸ் வச்சு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரா. என்ன நீயும் அதே தானே எடுக்க போற? ஆமா. ஏய் சாட்டோ இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இந்த வாட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஷாக்கவும் பின்னாடி எழுத்து போயிடறான். நீ வந்து இன்னும் யோசிக்கிற, ஐஸ் வச்சு வந்து எப்பயுமே இப்படிதானா? நானும் அதே தான் சொல்றேன், இந்த மாதிரி நீ எடுக்கிறதுக்கு பதில் வேற ஏதாச்சும் எடுக்கலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆனா அதுக்குள்ள அவரு ஓட்டிட்டு போயிடறாரா. அந்த சண்டையை அங்க ஆரம்பிச்சது, இவங்களும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஷாக்காவும் அங்க இருக்க மாங்கு அங்க இருக்க மத்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறா. இந்த சைடு சாட்டவும் தாக்கினு இருக்கான். அங்க ஷாக்காவும் தாக்கினு இருக்கும் போது ஒரு குண்டு அப்படியே குதிப்பானா, எப்படியே தப்பிச்சிடறா. ஆனா மேலேயே ஐஸ் வச்சிருக்கா. என்ன ஆரம்பிக்கலாமா இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. ஆனா ஐஸ் வச்சு பயங்கரமா தாக்கி அவளை தள்ளி விட்டுறான். நான் அதான் ஆல்ரெடி சொன்ன ஷாக்கா அவகிட்ட மோதுறது, அது வந்து ரொம்ப டஃபான விஷயம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா ஜிப்பேன். ஓ எனக்காக ஒரு பென்டோ வேடு, அதுக்கப்புறம் என் கிட்ட இருந்து உனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும், என்ன நீ ஹக் பண்ணிக்கலாம். இதை கேட்கிற ஆளு அப்படியே பிளஷ் ஆகிறான். இதுக்கப்புறம் ஷாக்காவும் அவங்க இருக்க சாப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து ஐஸ் வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து என்ன நினைச்சிருக்க, இப்போ உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, ஏன் அப்படி சொல்றனா? எத்தனையோ பேர் இருக்கும் போது நீ வந்து என்னையே டார்கெட் பண்ற, அதுக்கும் மேல உன்னோட டார்கெட் நான் ஒண்டிதான், நீ ஃபுட்டு டார்கெட்டே பண்ணல, எப்படி பார்த்தாலும் நீ தோக்க தான் போற. இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவளோட சாப்ஸ்டிக் எல்லாமே உடைய ஆரம்பிச்சது. இது தச்சன் அவளோட வயிற்றுல புத்த அவ பார்த்தா அப்படியே மயங்கிடறா. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ வந்து வீக்கா இருக்க, அதனால என்ன மன்னிச்சிரு, இப்போ அந்த ஃபுட்டு அது எனக்கு தான் கிடைக்க போகுது, என்ன உன்னோட எய்ம் அது வந்து இது மேல இருக்கணும், நீ தப்பு பண்ணிட்டேன். ஏய் ஷாக்கா நீ வந்து நல்லா தானே இருக்க, அவ சொல்றதும் கரெக்ட் தான், என்னோட எய்ம் முழுக்க அதுல தான் இருக்கணும். இப்படி இவனை சொல்லணும் இருக்கும் போது சைட்ல இருக்கணும், அதை போய் எடுக்கலான்னு போனா இவனை தாக்கிட்டு அவனு தாக்கலான்னு போகும்போது பின்னாடி இன்னொருத்தவன்தான், இவன் யாரு புதுசா, அதுக்கும் மேல இவனோட அட்டாக்ஸ் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் என்னோட டார்கெட் வந்து அதுதான், ஏன்னா அதுல சோயா சாஸ் இருக்கு, போர்க் இருக்கு, அதுல எல்லாமே இருக்கு. ஆனா இருங்க அதை கையால உருவாக்கி இருக்காங்களா என்ன, அப்படின்னா இது வேற லெவல்ல இருக்கும், அதுக்கும் மேல நல்லா நோட்டீஸ் பண்ண அதுல மஷ்ரூம்லாம் இருக்கு, அப்படின்னா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவனும் தாக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பஞ்ச் பண்றாங்களா, சைட்ல இருக்க ரெண்டு பேர் அப்படியே வந்துடுறாங்க. இதுதான் டைம்னு நம்ம ஆளு திரும்ப பஞ்ச் பண்ண அவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல அந்த பென்டோ போச்சுன்னு இருக்காங்க. நம்ம சாட்டவும் அவங்க பயங்கரமா எஃபோர்ட் போட இதனால அவன் அப்படியே மயங்கிறான். ஆளு நம்ம சாட்டோக்கும் அந்த பென்டோ கிடைச்சிட்டு பரவாயில்லையே உனக்கான பென்டோவை அடைஞ்சிட்ட போல. ஆமா எப்படியோ நான் அதை கொண்டு வந்துட்டேன். ஆமா சைட்ல இருக்கானே இவன் யாரு எனக்கும் தெரியல, ஏன்னா இவனை நான் இந்த ஏரியால பார்த்தது இல்ல, புது முகமா இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஷாக்கா வந்துடுறா. ஏய் அடுத்த வாட்டியாச்சும் ஒழுங்கா என் கூட சண்டை போடு, ஏன்னா உன்னோட கவனம் அது என் மேல ஒண்டிதான் இருந்தது. சரியதும் ஒண்ணு சாட்டோ வா நம்ம வந்து ஒன்னா சாப்பிடலாம். இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேருமே கிளப் ரூம்ல தான் சாப்பிடலாம்னு இருக்கோம், நீ ஏன் வரலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, வரலாம்னா வரலாம். இல்ல நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் நீ வந்து அவ கூட போறது நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ வந்து கவலைப்படாத, அவ சின்ன வயசுல இதே மாதிரிதான் பிஸ்கெட்டை பிடிங்கிட்டா வந்து அப்படியே தனியா போயிடுவா, ஆனா அப்படி இருந்தாலும் அவ வந்து நல்லா தான் இருப்பான், எனக்கு வந்து நல்லாவே தெரியும். நீ வந்து என்ன சொல்ற, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது, அதாவது கேர்ள்ஸ் ஹர்ட் ஆகும் போது அவங்களை தனியா விடுவாங்களே அந்த மாதிரி, சோ அதனால நீ போறது நல்லது. ஏன்னா நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன் உன்கிட்ட, இதுவே அவளுக்கு பதில் நாள் தானே நீ வந்து என்ன அப்படியே விட்டுருவியா என்ன? சரி எனக்கு புரியுது, நான் வந்து அவ கூட போறேன். இந்த சைடு அந்த ஆர்கனைசேஷனோட பாஸும் சொல்றான் நம்மளோட பிளானை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி போச்சு, நானும் எவ்வளவு ட்ரை பண்ண இருந்தாலும் நம்ம வந்து அந்த பிளானை செயல்படுத்தும் போது நம்ம தோத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏய் நீ வந்து என்ன சொல்ல இருக்க, இந்த மாதிரி உல்ஃபுகளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? இதுக்கப்புறம் நம்ம ஷாக்காவை தான் காட்டுறாங்க, அவளோ ஒரு மாதிரி அன்ஹாப்பியா இருக்கா. ஆமா நீ வந்து எதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கி வச்சிருக்க, எனக்கு தெரியும் என்னோட தப்பு தான் இருக்குன்னு, இருந்தாலும் வா நம்ம ராக் பேப்பர் சீசர் விளாடலாம், அதுல நான் ராக் தான் எடுக்கிறேன், அதனால உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல. அங்க அவங்கள விளாடுறாங்க, வேணும்ட்டே நம்ம ஆளு தோத்துறான். சரி எனக்கே நல்லாவே புரியுது என்னோட தப்பு தானு, நான் மன்னிப்பு கேட்கறேன், சாரி. இல்ல நீ பத்து வாட்டி கேட்கணும். இதனாலேயே அவன் பத்து வாட்டி கேட்கறான். இன்னமும் எத்தனை வாட்டி இருக்கு, இன்னமும் 20 வாட்டி இருக்கு. என்னது 20 வாட்டியா? ஆனா அதுக்குள்ள அவ அங்க இருக்க சாப்பாடை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறா. ஹே அந்த டோஃபுலயே டேஸ்டான பாட்டுன்னு சொன்னா அதுதான், அதை போய் சாப்பிட்ட அப்படின்னு எல்லாத்தையும் அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். எனக்கே இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம், அதாவது வா நம்ம அதை பண்ணலாம், அதாவது நான் உனக்கு ரிவா தரேன்னு சொன்னல, என்னது எனக்கு புரியல நீ என்ன மந்துட்டியா என்ன? ஆ எனக்கே இப்பதான் ஞாபகம், இது எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு, அதனால சீக்கிரம் பண்ணிடலாம் வா. இதுக்கப்புறம் அங்க கட்டி பிடிக்கிறாங்களா, அங்க ஷாக் அவன் சொல்றான், ஹே நம்ம வந்து எப்படி ஒன்னாக போறோம், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீ அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி எனக்கும் புரியுது அது
அதுவும் கரெக்டு தான். சரி சாட்டோ, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா? சரி சீக்கிரம் சொல்லு. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நான் கேட்டதையே மந்திரு. இப்படி உங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.